வணக்கம், வெல்கம் டு எஸ்ஆர்எம் ரியல்டர்ஸ் அண்ட் வென்ச்சர்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது லோ பட்ஜெட்டில் உள்ள சைட் வந்து சேலுக்கு வந்திருக்கு. ரெசிடென்ஷியல் பிளாட்ஸு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சேலுக்கு வந்திருக்கு. நேஷனல் ஹைவேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. மார்க்கெட் விலையிலேருந்து பாதி விலைக்கும் கீழே தராங்க. ஒரு சென்ட் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மார்க்கெட் இருக்குங்க. அந்த லேவுட்டுக்குள்ளார நமக்கு வந்து வெறும் 90,000 கிடைக்கும். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின எல்லா தகவலும் காமிக்கிறோங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த விசிட் பண்ண வரவங்க கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின எல்லா தகவலும் தெரிய வரும். வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின இப்போ எல்லா டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போகிற வழியில் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பொள்ளாச்சி தாலுக்காவில் வடக்கு வளையம் பக்கத்தில் இருக்க புறவிப்பாளையத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. லேவுட்டோட பேர் வந்து மகாராணி அவன்யூங்க. இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து போகிறதுக்கு வழிகள் வந்து பார்த்துட்ருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து போகும்போது தாமரை குளத்துக்கு அடுத்தது சூளக்கல், அதாவது முல்லைப்பாடி ரயில்வே கேட்லேருந்து தாமரை குளத்துக்கு, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் தாமரை குளத்துக்கு அடுத்த ஸ்டாப் வந்து முல்லைப்பாடி ரயில்வே கேட்டும்பாங்க. அந்த இடத்துல கேட் கிடையாது, பாலம் வந்துடுச்சு. அந்த பாலத்துக்கு அடியில் போய் ரைட் சைடில் கட் பண்ணி போனால் சூளக்கல் ஊர் வரும். அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆக முடியும். சூளக்கல்லேருந்து வடக்கு பாளையம்க்கு அடுத்த இருக்க புறவி பாளையம்ல தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதுவுமே வந்து கேரளா போகிற பைபாஸ் தாங்க. வடக்கு பாளையம் வந்து பொள்ளாச்சி டு நடுப்புணி, கேரளா நடுப்புணி போகிற அந்த பைபாஸ் கனெக்ட் ஆகிற ரோடு தான் நேஷனல் ஹைவே. அதுலேருந்தும் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா புறவி பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆக முடியும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான ஒரு வேல்யூபுளான ப்ராப்பர்ட்டிங்க. 3.5 சென்ட், 3.5 சென்ட் ப்ளஸ் வந்து 4.5 சென்ட், இந்த மாதிரி மொத்தம் 3 சைட் வந்து சேலுக்கு வந்துருக்கு. ஒட்டுக்காக எடுத்திங்கன்னா ஒரு 10.5 சென்ட் பக்கம் வரும். தனித்தனியாக எடுத்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஒரு சென்ட்டோட விலை வந்து 90,000 ரூபா மட்டும்தாங்க. இப்போ வந்து முல்லைப்பாடியிலேருந்து ரைட்டில் கேட்டு கடையில், அதாவது பாலத்துக்கு கடையில் ரைட் கட் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த ரோடு வந்து நேராக சூளக்கல் போய் ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ சூளக்கல் மாரியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில் இருக்கிறோம் நம்ம. இதுதான் அந்த கோயில். இங்கேருந்து கரெக்டாக வந்து 6 கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம். பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் வருதுங்க. கிணத்துக்கடவுலேருந்தும் 12 கிலோமீட்டர் வருது. கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகிற ரோட்லேருந்து 8 கிலோமீட்டர் வருதுங்க. வடக்கு பாளையம், புறவி பாளையம், வடக்கு பாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வரும். புறவி பாளையத்துலேருந்து 1 கிலோமீட்டர் வருதுங்க. பொள்ளாச்சி புறவி பாளையத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பொள்ளாச்சி தாலுக்காவில் இருக்க புறவி பாளையத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம சூளக்கல் வந்தாச்சுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மேப்பும் வீடியோ கீழே அட்டாச் பண்ணியிருக்கோங்க. மொத்தம் வந்து 3 சைட் வந்து சேலுக்கு வந்திருக்கு. 1 சைட் வந்து கார்னர் பிளாட்டு, இன்னொரு 2 சைட் வந்து சவுத் ஃபேசிங் சைட்டுங்க. 1 சைட் வந்து சவுத் வெஸ்ட்டு கார்னர் பிளாட்டு. சவுத் வெஸ்ட்டு கார்னர் பிளாட் வந்து 4.5 சென்ட்டுங்க. 1800 ஸ்கொயர் ஃபீட்டு, 40x45 சைஸில் இருக்கும். மீதி இருக்கிற 2 பிளாட்டுமே வந்து 30x45 சைஸுங்க. மொத்தம் 3 பிளாட்டு சேர்த்து போது 10.5 சென்ட் பக்கம் வரும். தனித்தனியாக வேணாலும் ஒவ்வொரு பிளாட்டாக வேணால் வாங்கிக்கலாம். ஒரு சென்ட் வந்து 90,000 ரூபா வரும். இந்த ரேட்டுக்கு நிச்சயமாக அந்த ஏரியாவில் சைட்டுகள் கிடையாதுங்க. புறவியில் அந்த மெயின் ரோடு பேஸில் இருக்க லேவுட்டில் பார்த்தீங்கன்னா 6 ரூபா 6.5 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. உள்ளே கட் ரோட்டுக்குள்ளே புதுசாக போகிற லேவுட்டில் பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே விற்றுட்ருக்காங்க. நம்ம வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கோம், 90,000ங்கிறது. பக்கத்தில் வந்து புறவி பாளையத்தில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அதுக்கும் இந்த லேண்டுக்கும் 1 கிலோமீட்டர் தான். ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் நிறையா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான ஒரு லேண்டுங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்கும் ஒட்டுக்கா வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறவங்களுக்கும் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இது. இந்த லேவுட்டுக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 எல்லாம் இருக்குங்க. எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபார்ம் ஹவுஸ் கட்டுற பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நான் வந்துருக்குங்க. ஒரு சென்ட் வந்து 90,000 ரூபாங்க. எத்தனை சென்ட் எடுக்கீங்களோ அவ்வளோ சென்ட் காசு வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் லிமிட் வந்து பொள்ளாச்சியில் கிரையம் பண்ண வேண்டியது வருங்க. பழைய லேவுட்டுங்க, ரீசேலுக்கு வந்திருக்கு. ஒரு 7 to 8 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினவங்க இப்போ வந்து ரீசேலு கொண்டு வந்துருங்க. இந்த லேவுட்டுக்குள்ளே இருக்கிற லேவுட்லேயே பார்த்தீங்கன்னா 2.25 லேக்ஸ் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
இந்த பிளாட் வந்து ஒரு செட் வந்து 90,000 கொடுக்குறது ரொம்ப வருதுங்க. அப்போ வந்து நம்ம வந்து நடுப்புணி ரோடு, அதாவது பொள்ளாச்சி டு நடுப்புணி போகிற ரோட்லேருந்து ரைட் கட் பண்ணிட்டோம். இதோட லொக்கேஷன் மேப்பை வந்து இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருப்போங்க, பார்த்துக்கலாம் நீங்கள் போய். இந்த லேஅவுட்டோட நேம் வந்து மகாராணி அவென்யூங்க, பொள்ளாச்சி புறவை பாளையத்தில் இருக்க மகாராணி அவென்யூ. இப்போ லேஅவுட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. ஸ்ட்ரெயிட்டாக அந்த லேஅவுட்டுக்குள்ள என்ட்ர உடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபஸ்ட் லெஃப்ட்டுக்கு அடுத்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா மறுபடியும் ரெண்டாவது லெஃப்ட்டில் லேஅவுட்டுக்கும் கல் நம்பர் போட்டுக்கும், 184, 185, 186, மொத்தம் 3 சைட்டுங்க. 2 சைட்டு வந்து சவுத் ஃபேசிங் சைட்டு, 1 சைட் வந்து சவுத் வெஸ்ட்டு கார்னர் பிளாட்டு. 23 feet ரோடு, 30 feet ரோடுங்க. பூமி நல்லா செம்மன் பூமி. இந்த லேஅவுட்டோட லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 300 meters போனீங்கன்னா பக்கத்துலேயே ஆறு இருக்குங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி பீஸ்ஃபுல்லான வீடு கட்டி இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான லொக்காலிட்டி இது. இந்த லேஅவுட்டுக்குள்ளே இபி இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டி வந்துச்சுங்க, இபி இருக்குது. ரெடி கேஷ்க்கு மட்டும்தான் ஆகும், லோனுக்கு போகிறக்கு இல்லைங்க. அர்ஜென்சி எழுதுறதுனால மூணு சைட்டுமே ஒரே பாட்டி வாங்கினவங்க விற்கிறாங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பரான ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன், ஏரியா நல்லா க்ரீனரியாக இருக்குது. மொத்தம் 3 பிளாட் தாங்க இருக்குது. இந்த ப்ராடி பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவலன்னா டெஸ்கிரிப்ஷனுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள். கிணத்து கடவு, வடச்சித்தூர், மெட்டு ஐந்து சர்க்கிளில் லோ பட்ஜெட் சைட்ஸ் வந்து நம்மகிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. வடச்சித்தூரில் வந்து நம்மகிட்ட 70,000 சைட் வந்து அவைலபிளாக இருக்குது. லோ பட்ஜெட் சைட்ஸ் போகிறதுனால வீடுகளில் இருக்க மாதிரி லேஅவுட்டுக்குள்ளே நம்ம மட்டும் இல்லைங்க, வீடுகளில் இருக்க மாதிரி லேஅவுட்டுக்குள்ளே சைட் வந்து நம்ம மட்டும் நிறையா அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 லட்சம் வரும். இந்த லேஅவுட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே வீடு கட்டலாம், லேஅவுட்டுக்குள்ளாரே வீடு இருக்குது, ஒரு சேஃப்டியான பிளேஸ் தான். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் இதே மாதிரி ஆட் போட்டு சேல் பண்ணி தருவோம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thank you for watching. Thank you.